சென்னையில் மகள் மூலம் சக மாணவிகளை வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு பணத்தாசையை தூண்டி 10க்கும் மேற்பட்ட சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய 2 பெண்களை போலீசார் குடும்பத்துடன் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் சிறுமிகள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 2 நபர்களையும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். சென்னையில் பள்ளி மாணவிகளை வைத்து பாலியல் தொழில் நடப்பதாக போலீஸ் கமிஷனரான சந்தீப் ராய் ரத்தோவுக்கு சென்னை மாவட்ட குழந்தைகள் நலக்குழு மூலமாக புகார் வந்துள்ளது. ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டரான செல்வராணியின் தலைமையிலான பெண் காவலர்கள் உட்பட 10 போலீசார் சென்னை வலசரவாக்கம் ஜெய்நகர் 2வது தெருவில் ஒரு வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினார்கள். அப்போது மேற்கு சைதாப்பேட்டையைச் சேர்ந்த 70 வயது முதியவர் ஒருவர் 17 வயது சிறுமியுடன் நெருக்கமாக இருந்தது தெரிய வந்தது. உடனே போலீசார் அந்த முதியவரை பிடித்து விசாரணை நடத்தினார். அப்போது அந்த முதியவர் தீநகர் டாக்டர் தாமஸ் சாலையைச் சேர்ந்த பிரபல பெண் பாலியல் புரோக்கரான நதியா வயது 37 மற்றும் நதியாவின் சகோதரியான தேனாம்பேட்டை டிடிகே சாலையைச் சேர்ந்த சுமதி வயது 43 ஆகியோரிடம் 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து சிறுமியை அழைத்து வந்ததும் தெரிய வந்தது. உடனே போலீசார் சிறுமியை பாலியல் தொழிலுக்கு அனுப்பிய பெண் புரோக்கரான நதியா மற்றும் அவரது சகோதரியான சுமதியை பிடித்து விசாரணை நடத்தினார்கள். அதில் பல அதிர்ச்சிதகமான தகவல்கள் வெளியானது. தேனாம்பேட்டை பகுதியில் கஞ்சா மற்றும் மது பாட்டில்கள் விற்பனை செய்து வந்த நதியா அடிக்கடி பாலியல் தொழிலுக்கும் சென்று வந்துள்ளார். அதில் அதிக அளவில் பணம் வந்ததால் கடந்த ஓராண்டாக நதியா தனது சகோதரி மற்றும் சகோதரியின் 2வது கணவரான ராமச்சந்திரன் வயது 42 ஆகியுடன் இணைந்து தனியாக பெரிய அளவில் பாலியல் தொழில் செய்து வந்திருக்கிறார். மேலும் நதியாவின் மகள் தற்போது 12வது வகுப்பு படித்து வருகிறார். அவருடன் பள்ளியில் படிக்கும் அழகான ஏழ்மையான மாணவிகளை வீட்டிற்கு அழைத்து வரும்படி தனது மகளிடம் நதியா கூறியுள்ளார். அதன்படி அவரது மகளும் தன்னுடன் படிக்கும் சக மாணவிகளை ஒவ்வொரு நாளும் ஒருத்தி என வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். அப்போது நதியாவோ மாணவிகளிடம் அவர்களின் பெற்றோர்கள் குறித்த விவரங்களை கேட்டு தெரிந்தும் கொள்வார். அதில் தாயுடன் தனியாக இருக்கும் மாணவிகள் மற்றும் வீட்டின் வறுமையால் பள்ளி படிப்பு முடித்து பகுதி நேர வேலைக்கு செல்லும் மாணவிகளை குறிவைத்து அவர்களுக்கு செலவுக்கு 500 முதல் 1,000 ரூபாயை கொடுத்து வசதியாக வாழலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறி மாணவிகளை நதியா தன் வசப்படுத்தியும் உள்ளார். அதன்படி சிறுமிகளை கேட்கும் தனது வாடிக்கையாளர்களுக்கு 25,000 முதல் 35,000 வரை ஒரு இரவுக்கு விலை பேசி தனது சகோதரி கணவரான ராமச்சந்திரனிடம் ஆட்டோவில் அனுப்பியுள்ளார். அந்த வகையில்தான் நதியா மாணவிகளை கடந்த ஓராண்டாக பலரிடம் அனுப்பி பணம் சம்பாதித்து கார் உள்ளிட்டவை வாங்கி சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விவரம் ஒரு மாணவியின் தாய்க்கு தெரிய வந்ததும் அவரது குடும்ப வறுமையை பயன்படுத்தி அவருக்கு நதியா பணம் கொடுத்து அதனை சரிக்கட்டியும் உள்ளார். மேலும் நதியா இன்ஸ்டாகிராம் மற்றும் லொக்கோண்டோ ஆப் மூலம் பழகி வந்த வழக்கமான கஸ்டமர் ஒருவருக்கு கடந்த மார்ச் மாதம் சென்னையிலிருந்து விமானம் மூலம் பள்ளி மாணவியை ஹைதராபாத்திற்கு அழைத்துச் சென்று அவரை அங்கு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியிருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதேபோல பெண் புரோக்கரான நதியா தனது மகள் மூலம் சக பள்ளி மாணவிகளை அவரது சகோதரியான சுமதி ராமச்சந்திரா ஆகியோர் உதவியுடன் தீநகர் வலசரவாக்கம் ஓஎம்ஆர் பகுதியில் உள்ள தங்கும் விடுதி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஹோட்டல்கள் என பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொழிலில் செய்து வந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து விபச்சார தடுப்பு பிரிவில் குழந்தை நல குழு அதிகாரியான பாலகுமார் அளித்த புகார் மற்றும் விசாரணையின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டரான செல்வராணி ஐபிசி 342/366A/370A/372/373 ஐடி அக்கவுண்ட் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் பிரபல பெண் பாலியல் புரோக்கரான நதியா அவரது சகோதரியான சுமதி மற்றும் சகோதரியின் 2வது கணவன் ராமச்சந்திரன் மேலும் நேபாள நாட்டைச் சேர்ந்த இளம்பெண்ணான மாய ஒளி தவறு என்று தெரிந்தும் மகளை பாலியல் தொழிலுக்கு அனுப்பிய பெண் மற்றும் பள்ளி மாணவிகள் என்று தெரிந்தும் அடிக்கடி அவர்களுடன் பாலியல் உறவு வைத்து கோவை பீலமேடு எல்லைத்தோட்டம் சாலை 2வது தெருவைச் சேர்ந்த அசோக்குமார் வயது 31 சைதாப்பேட்டையைச் சேர்ந்த 70 வயது முதியவர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அதிரடியாக அவர்களை கைதும் செய்தனர். அவரிடம் இருந்து பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்திய 7 செல்போன்கள் ஒரு சொகுசு காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை மாவட்ட குழந்தைகள் குழு அதிகாரிகள் அளித்த புகாரின் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்த விபச்சார தடைவு பிரிவு போலீசாருக்கு கமிஷனரான சந்தீப் ராய் ரத்தோர் பாராட்டு தெரிவித்தும் இருக்கிறார்.